உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அயோத்தியில ராமர் கோயில் கற்றதை பிரியங்கா காந்தி வரவேற்று பேசியிருக்காங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க நாடு முழுக்க காங்கிரஸ் மட்டும் இல்லைங்க பல தலைவர்கள் ஆதரிச்சு தான் ஆகணும் இது வந்து ராமருடைய பூமியை ஒழிய இது ரோம் கிடையாது அதனால் ரோம் வழி வந்த அந்த பிரியங்கா காந்தியும் கூட வரவேற்று ஆகணும் ஏன்னா காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த பொழுது கூட வழிபாட்டிற்கு பல உதவிகள் செய்திருக்கிறாருங்க அதனால் அவங்களுக்கு அந்த நன்றி கடன் பட்டு இருக்கிறது இந்த ராம பக்தர்கள் கடந்த வருஷம் இதே நாளில் தான் காஷ்மீரில் முன்னூற்றி எழுபது பிரிவு நீக்கினீங்க இன்னைக்கு அதே நாள்ல ராமர் கோவில் பூமி பூஜை போடுறீங்க ஆர் எஸ் எஸ் இந்து ராஷ்டிரா கனவை நிறைவேற்ற துடிக்கிறதா பாஜக இல்ல பாஜக செயல் திட்டம் அல்ல இது வாக்குறுதியை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அரசு மோடி அரசு கடந்த தேர்தல் பிரச்சார சமயத்திலே அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டுவோம் என்று சொல்லிய பொழுது இவர்கள் என்ன சொன்னார்கள் ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக பாரத பிரதமர் பாஜக இப்படியெல்லாம் பேசுகிறது என்று சொன்னார்கள் நாங்கள் அப்பொழுது சொன்னோம் உண்மையிலேயே உங்களுக்கு வாக்கு வங்கி அரசியலுக்கு என்று சொன்னால் பாஜக கோரிக்கை சொல்வது போல காங்கிரஸ் சொல்லட்டும் திமுக சொல்லட்டும் கம்யூனிஸ்டுகள் சொல்லட்டும் யார் ராமனுக்கு கோயில் கட்டுவோம் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களித்து வாய்ப்பளித்து ஆட்சி அரியணையில ஏற்றிய மக்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி இருக்கிறது பாரத மோடி அரசு நீங்கள் சொன்னீங்க காஷ்மீர் விஷயத்தில் அதே தினம்தான் இன்று ஏன் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த காங்கிரஸ் அரசாங்கத்தினால எந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக தொடர்ந்து தலைவலியாக இருந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தலைமனாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் விளங்கி இருக்கிறார் சொன்ன வாக்கை காப்பாற்றி இருக்கக்கூடிய பாரத பிரதமருக்கு ஒட்டுமொத்த ராம பக்தர்களும் இந்து பக்தர்களும் தேசபக்தர்களும் நன்றி கடன்பட்டு இருக்கிறோம் நிச்சயமாக வாக்கை காப்பாற்றிய ராமன் ராமனுடைய வழியிலே வந்திருக்கக்கூடிய மோடி அவர்களை ஒரு அவதார புருஷனாகவே நான் பார்க்கிறேன் அயோத்தியில ராமர் கோவில் கட்டுவோம் அப்படிங்கிற செயல் திட்டத்தை முன் வச்சுதான் கடந்த காலங்களில் பாஜக அரசியல் செஞ்சாங்க அப்படின்னு தொடர்ந்து எதிர்கட்சிகள் சொல்லிட்டு வந்தாங்க இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சு வருங்காலத்தில் பாஜக செயல் திட்டம் எதை நோக்கி இருக்க போகுது அரசியல் களத்தில் வந்துங்க சுயநலம் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்திற்கு எந்த சொத்துக்களையும் சேர்க்காமல் ஊழலற்ற ஒரு உயர்ந்த உத்தமமான அரசாங்கமாக பாரத பிரதமர் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசு கடன் நடந்து கொண்டிருக்கிறது அரசாங்கத்துடைய செயல் திட்டம் என்னவாக இருக்குங்கிற சூழ்நிலை என்னுடைய பார்வையாக நான் பார்க்கறது என்னன்னா இழந்த நிலப்பரப்பை மீட்போம் இழந்த கோவில்களை மீட்போம் இழந்த எங்கள் மக்கள் தொகையை மீட்போம் இந்த பிரிந்து போன தேசத்தை ஒன்றாக்கி ஒரு அகண்ட பரிபூரண இந்துஸ்தானமாக அறிவிக்க செய்வதற்கான சூழல் தான் எங்களுடைய கோஷமாக இருக்கிறது எண்ணமாக இருக்கிறது அதை நோக்கி பாரத பிரதமர் அவர்கள் இன்று ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் நிறைவு செய்து அடுத்த செயல் திட்டத்தை தொடங்குவதற்குரிய அடித்தளமாக ஏதோ இது ராமர் கோயிலுக்கான அடித்தளமாக மட்டும் நான் பார்க்கவில்லை ஒரு ராம ராஜ்யத்தினுடைய அடித்தளமாக நான் பார்க்கிறேன் உலக அரங்கிலே இந்திய நாட்டுடைய பெருமை தலைநிம செய்வதற்கான ஒரு தன்னச்சியான பாரதத்தை அடித்தளமாக நிகழ்வாகத்தான் பார்க்கிறேன் ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த நாட்டில் ஏதோ மொ முஸ்லீம்கிட்ட அங்கே பிரிக்கலை எங்களை கோயிலில் பறித்து வைத்தவருடன் மீட்டெடுத்திருக்கிறோம் சட்டத்தின்படி அதனால் இந்த தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய வழிமுறையை இந்த அயோத்தி ராமர் கோயில் தீர்ப்பு தந்திருக்கிறது அதை போல இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் பிரச்சனையும் கண்ணன் பிறந்த மதுரா பிரச்சனையும் தீர்க்கப்படும் அமைதியான வழியிலே சட்ட வடிவத்தினுடைய போராட்டம் இல்லாத ஒரு சாந்தி சமாதான நடவடிக்கையாக அமையும் அதற்கான முன்னெடுப்பாக இந்த அயோத்தி பயன்படுத்தி நிகழ்வை நான் பார்க்கிறேன் பிரதமர் மோடி ராமர் கோவில் அடிக்கல் நாட்டு விழால பங்கேற்றதை அரசியல் சாசனத்தின் அடிப்படையில மதச்சார்பின்மைக்கு எதிரானது அப்படின்னு அசாசுதீன் ஓவைசி சொல்றாரு இது எப்படி நீங்க பாக்குறீங்க ஓவைசி போன்றவருடைய உளர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது மதசார்பற்ற அரசு என்று சொன்னால் அந்த நோன்பு கஞ்சி அரசியல் செய்கின்ற பொழுதெல்லாம் போட்டு அல்லா பெயரை சொல்லி நடிப்பு நாடக அரசியல் நடத்த நேரத்திலே அரசு மாளிகையிலே ஜனாதிபதி மாளிகையிலே நோன்பு கஞ்சி நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வு நடக்கின்ற பொழுதெல்லாம் ஒவைசி ஒத்துக்கொண்டாரா ஆதரித்தாரா எதிர்த்தாரா அப்ப முஸ்லிம்களுடைய விழாக்களில் ஜனாதிபதி பங்கேற்கலாம் அந்த ஈத் பெரு விழாவிலே பங்கேற்கலாம் அதையெல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒவைசி ராமன் என்பவனை இன்னும் மத ரீதியான ஒரு கடவுளாக பார்க்கிறார் இல்லை அவர் குரானுக்கு விரோதியாக இருக்கிறார் குரான் சொல்லுகிறது யாருடைய வழிபாட்டு தலங்களையும் ஆக்கிரமித்து தன்னுடைய வழிபாட்டு தலங்களை கட்டக்கூடாது என்று திருக்குரான் சொல்லுகிறது லக்கும்தீனுக்கு வழியதின் என்கின்ற அடிப்படையில் அவரவர் மார்க்கம் அவரவருக்கு என்கின்ற அடிப்படையில் தான் அவருடைய மார்க்கம் சொல்லுகிறது அப்படி இருக்கின்ற பொழுது தான் ஒரு இந்து பிறப்பில் தான் ஒரு இந்துவாக இருந்தாலும் கூட அனைவரும் போற்றி பாதுகாக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் அவருடைய வாழ்நாள் கனவு சொல் செயலாகின்ற பொழுது ஒரு பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டிய நிகழ்வு நடக்கின்ற பொழுது இந்த நாட்டில் குடிமக்களுடைய பொறும பொறுப்பில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் கலந்து கொண்டதை எதிர்ப்பது என்பது ஒவைசுடைய மதவெறி தன்மை உளறல் பேத்தல் அறிவுக்கு முரணான வாதமாக நான் பார்க்கிறேன்